அரசுமன் திருவடிகளே சரணம். ஆண்களுக்கு சிறு குறிப்புகள், சிறிய குறிப்புகள், சில குறிப்புகள். ஒன்றாக சாப்பிடணும், கை நீட்டக்கூடாது, சண்டை போடக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. தவறுன்னா தனியாக ஒரு நாலு சவத்துக்குள்ளே பேசலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் அந்த, அது போல் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு ரெஸ்ட் எப்பொழுதுமே தேவைப்படுகின்றது. அந்த ரெஸ்ட்டுன்ற ஒரு விஷயமே இல்லை. 11:30 to 12 o'clock தூங்க போய் அப்புறம் நான் புருஷன் சொல்லலாம், என் கால் அமைக்கி கொடு, கை அமைக்கி கொடுன்னு சொல்லிட்டு அது ஒரு 1/2 hour அமுக்கிட்டு இவன் தூங்கினானா இல்லையானே தெரியாது. அது தூங்கினதுக்கப்புறம் நான் அமைக்கிட்டு இருக்க பெண்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த அம்மா மாதிரி மறுபடியும் 3:30 to 4 o'clock எழுந்துச்சு என்ன லைஃப் அந்த பெண்களுக்கு. இதில் இதை விட ரொம்ப கொடுமை, சாட்டர்டே சண்டே யாருமே இல்லை ரெஸ்ட் எடுக்கலான்னா ஏதாவது ஒரு ஒரு ட்ரிப்பை போட வேண்டியது. ஒரு பாலாவதி வண்டியை பிடிச்சிக்கிட்டு ஒரு 17-18 கோயில் லிஸ்ட்டை போட வேண்டியது. அவங்க அவங்க உடம்பு தூக்கிட்டு அவங்க அவங்க பிள்ளைங்களுக்கான உணவையும் கையில் வச்சுக்கிட்டு, தண்ணி பாட்டிலையும் கையில் வச்சுக்கிட்டு, ஒரு பேகையும் கையில் வச்சுக்கிட்டு, பேகையும் தூக்க மாட்டான், பிள்ளையும் தூக்காது, பொண்ணும் தூக்காது, புருஷனும் தூக்க மாட்டான். அந்த பெண்கள் தூக்கிட்டு கோயிலுக்கு போகிறது, கேட்டால் வந்து எனக்கு இந்த சாமி, எனக்கு பெருமாள்கிட்ட நான் வந்து சமாசனம் எடுத்துக்கிறேன், அதனால் பெருமாள் கோயிலுக்கு போகணும், நான் வந்து சிவன் தான் பெருசு, நான் எல்லா சிவன் கோயிலையும் பார்க்கணும், நான் வந்து முடிவெடு 274 சிவாலயங்களும் பார்க்கணும் முடிவெடுத்திருக்கேன். நீ முடிவெடுத்துக்கோ, நீ இப்போ எதுக்கும் பொண்டாடி கூப்பிட்டு உன் பிள்ளைகளை கூப்பிட்டு உனக்கு மனசு திருப்திக்காக உன் வாழ்க்கையில் நீ ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்காக சற்றும் விருப்பம் இல்லாத உன் மனைவியை ஒரு செயின் போட்டு கட்டின நாயை கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போகிறது எந்த விதத்தில் நியாயம்? நான் கேட்குறது சரின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கோவிலுக்கும் போனால் கூட விருப்பம் கேளுங்க. இப்போ நான் இன்னும் என் மனைவியோ கோயிலுக்கு போகிறோம், ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படின்னா என் பொண்ணுகிட்ட கோயிலுக்கு போகிறோம் வரியா, அவள் மூடு இருந்தால் வரேன்னு சொல்லுவாள், அப்போ என் பையன் வரவே மாட்டேன்னு சொல்லுவான், எங்கள் அம்மா நிச்சயமாக நான் வரேன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். அப்போ பசங்களை வந்து ரெண்டு பேரும் இருந்துட்டு நம்ம 3 பேர் போயிட்டு வரணும். இன்ஸ்டெட் நீ வந்து ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு 2 நாள் தான் ரெஸ்ட்டு. 2 நாளும் வந்து அது அப்போ நம்ம வந்து சனிக்கிழமை கிளம்புறோன்னா சனிக்கிழமை காலையில் 3 மணிக்கு குளிச்சுட்டு 4:30 to 5 o'clock வீட்டோடு கிளம்புறோன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி 2 மணிக்கு வரோன்னா மறுபடியும் காலையில் 4 மணிக்கு வேலையை ஆரம்பிக்கணும். ஸோ ரெஸ்ட்டுன்றது கிடையாது. பிடிக்காத விஷயத்தை தொடர்ந்து பண்ணும்போது இந்த பாதிக்கப்பட்ட பெண் ஒரு நாள் உடஞ்சி கொட்டிடுறான். கொட்டின வார்த்தைகள் தான் சண்டே ஆகி டைவர்ஸ் ஆகி போகுது. இன்றைக்கி நான் அவங்க நான் பார்த்துட்டேன், இன்றைக்கி இல்லை என்றைக்குமே இனிமேல் அவங்க பிரிய மாட்டாங்க. ஏன்னா அந்த பெண் அவன் கணவனை உணர்ந்துக்கிட்டாலோ இல்லையோ, அவன் கணவர் அவன் பொண்டாட்டியை உணர்ந்துக்கிட்டான், இனிமேல் வந்து கையில் வச்சு தாங்குவான். அப்போது எல்லா என்னுடைய சக ஆண் நண்பர்களுக்கும் நான் சொல்கிறது, உங்கள் மனைவியை நல்லபடியாக பார்த்துங்க, அவங்களுக்கு விருப்பமான விஷயங்களை செய்யுங்கள். நீங்கள் வந்து வைரமும் தங்கமும் அவளுக்கு இழைக்கணும்னு ஆசைப்பட்டு இழைக்க முடியாமல் போனால் கூட அது ஒன்று எந்த பெண்ணும் அது பெருசாக எடுத்துக்கல. ஆனால் எந்த சூழ்நிலையும் அவளை கை நீட்டி அடித்து விடாதீர்கள். வார்த்தைகளால் தேல் போல கூட்டாதீர்கள். அதைவிட முக்கியமாக அவளை வேலைக்காரியாக நடத்தாதீர்கள். உங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்களுக்கு முக்கியம், அதே அளவுக்கு உங்கள் மனைவியும் முக்கியம் என்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த விஷயத்தை நாம் வந்து எடுத்து செல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மெசேஜை, இதை கேட்டு ஒரு 100 ஆண்கள் 500-1000 பேர் திருந்துறாங்கன்னு சொன்னால் கோர்ட்டு என்ற ஒரு விஷயம், இந்த ஃபேமிலி கோர்ட்ன்ற விஷயத்துக்கு வேலை இல்லாமல் போயிடும். நம்ம நோக்கம் வேலை இல்லாமல் ஆக்கணும் தான். ஸோ அது நடக்கணும், அது நடக்க வேண்டும். ஸோ உங்கள் லைஃப்பில் யாராவது டைவர்ஸும் வந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்தாங்கன்னா கூடுமான வரைக்கும் அதை பேசி யார் பக்கம் தப்பு இருக்குன்றதை பார்த்து சரி பண்ணுறதுக்கான செயலில் ஈடுபடுங்க. இதுதான் சரியான வழி. மீண்டும் நாளை ஒரு சிறப்பான தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த அறிவாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்.